श्रीमान्मेश्वरनाथार्यस्तदितार्चिगते वेदान्ताचार्यहरिवो मे निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराय नमः ரெண்டு அதிகரணம் ஆயிருக்கு. ஜிஜ்ஞாசாதிகரணம் முதல்வு பிரதிஜாசூத்திரம், ரெண்டாவது ஜென்மாத்தியகரணம் லட்சணம். இந்த ரெண்டு அதிகரணம் நாலு அதிகரணங்கள் இருக்கு. சிவசூத்திரம் என்றது ஏற்கனவே 25வது ஸ்லோகத்தில் தான் 26வது ஸ்லோகத்தில் அழகாக சொல்லிட்டு போயிருக்கேன். முதல் ரெண்டு அதிகரணம் பிரம்ம விஷயக்க ஞானம் வருமா வராதா அப்படின்னுட்டு வரும். முதல் ரெண்டு அதிகரணம் பார்த்தேன். அடுத்த ரெண்டு அதிகரணத்தினால பிரம்மத்துக்கு பிரமாணம் இருக்கா, அதே மாதிரி பலன் இருக்கா அப்படின்ட்டு இது ரெண்டாவது பேட்டிக்கை. ஒரே பேட்டிக்கை தான் நாலு சூத்திரங்களும், பேட்டிக்கைன்னா பெட்டின்னு அர்த்தம், ஒரு குரூப்பாக இருக்கும். அதில் முதல் ரெண்டு ஒரு பேட்டிக்கை, அடுத்த ரெண்டு ஒரு பேட்டிக்கை, இதை அவாந்தர பேட்டிக்கைன்னு சொல்லுவாள். ஒரே இது குரூப்லேயே நாலு பிரிக்கிறவங்க இருக்கு, ஒரு பெரிய குரூப் இருக்கும், ரெண்டு மூணு குரூப், அதில் ஒரு குரூப்பில் இப்படி இப்படி தனித்தனியாக பிரிப்போம், அந்த மாதிரி அவாந்தர பேட்டிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இதில் முதல் ரெண்டு அதிகரணத்தில் பிரம்ம விஷயத்தினால பிரம்ம விஷயம் சித்தமான ஒரு விஷயத்தில் ஞானம் வருமா உற்பத்தி, அடுத்தது லட்சணம் சொல்ல முடியுமா, இப்படி ரெண்டு கேள்வியை கேட்டுண்டு ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லி சித்தமான வஸ்துவையும் ஞானம் வரலாம், அதே மாதிரி லட்சணமும் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ரெண்டு விஷயத்தை ரெண்டு அதிகரணத்தினால அழகா சதி சந்தித்தார். இப்போ அடுத்த ரெண்டு விஷயத்துல பிரமாண விஷயம் வருமா, பிரமாணம் வருமா, பிரமாணம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இதுவரையும் நமக்கு தெரியாத ஒண்ணு, இதுவரையும் தெரியாத ஒண்ணத்தை நமக்கு தெரிவிக்கிறது அதுதான் பிரமாணம். அனதிகதார்த்த ஞாபகத்துவம், இது வரைக்கும் தெரியல அனதிகதம், அதை இப்ப நமக்கு ஞாபகிக்கிறது சொல்லிக் கொடுக்கிறது அதுதான் பிரமாணம் சொல்றது. இப்படி அது என்ன ரொம்ப லகு அபூர்வமான விஷயத்தை சொல்றது, இது வரைக்கும் பூர்வம் தெரியாது, அபூர்வம் அப்பிராப்தம், இது வரைக்கும் பிராப்தி ஆகலை, தெரியவே தெரியாது, தெரியாத விஷயத்தை எது சொல்லி கொடுக்கிறதோ அது பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரமாணமானது எது அப்படின்னு கேள்வி வரைச்ச அனுமானம் வேதம் அப்படின்னா ரெண்டு விதமா போகுது. இதுல ஒரு அழகான விஷயமும் குமார தேசிகன்னு சொல்ற பூர்வீமாம்சகர் என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதாவது நிர்ணயம் பண்ணணும்னாக்கா ஆறு விஷயங்கள் வேணும், ஆறு விஷயங்கள், ஆறு லிங்கம் அதாவது அடையாளங்கள் ஆறு இருக்கணும். ஏதுக்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா உபக்கிரமம் உபசம்ஹாரம். உபக்கிரமம்னா என்ன, ஆரம்பம், ஒன்று ஆரம்பிச்சாக்கா அதுலேயே முடியணும், உபசம்ஹாரம் ஆரம்பிக்கிறது ஒன்று முடிகிறது ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. ஆக உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுன்றது ஒரு லிங்கம், ஒரு ஏது சித்தி பிரமாணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது அபியாசம், அபியாசம்னா சொன்னதையே ஸ்பஷ்டமா திருப்பி திருப்பி தவிக்கணும், முதல்ல நம்ம என்ன சொல்றோமோ அதையே தான் சொல்லணும், மற்றபடி மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. பிரம்மன் ஜெகத் காரணம் பிரம்மன், உபாதான காரணம் பிரம்மன், நிமித்த காரணம் பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அதுதான் அடிக்கடி வரணும். உபநிஷத்துக்கள்னா அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு, தத்துவமசி தத்துவமசின்னு ஒன்பது வாட்டி சொல்றது, ஒன்பது வாட்டி தத்துவமசி தத்துவமசின்னு சொன்னாக்கா அந்த தத்துவம் அசி அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லுவோம், நமக்கு தான் தரணுமா அத்வைதிகள் தனியா சொல்லுவா நாங்கள் வேற மாதிரி சொல்றோம். இப்படி அபியாசம் ஒண்ணு, அபியாசம் திருப்பி திருப்பி சொல்றது, சொன்னதையே திருப்பி சொல்றதுன்னு என்ன அர்த்தம்னா வெறும் பாடுறதில்லை, அப்போ அந்த அந்த விஷயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் சித்திதான் அதை வந்து திருப்பி திருப்பி அதை பதிக்கணும். அதே மாதிரி அபூர்வத்தா, அபூர்வம் தான் என்ன அர்த்தம், இது வரையும் தான் நமக்கு தெரியாது, தெரியாத ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுன்ற கொஞ்சம் இது அபூர்வம். அதே மாதிரி பலம், பலம் என்ன, இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு ஏதாவது பலம் இருக்கா. அஞ்சாவது அர்த்தவாதம்,
விதிவாக்கியம் ஒரு விஷயத்தை சொல்லும். விதிவாக்கியம் ஏற்கனவே நிறைய சொல்றோம் பாருங்க, வாஜவியம் ஸ்வேதம் ஆலபேத போதிகாமகா, வாயு தேவதை வெள்ளாடு திரவியம் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவன், இந்த வெள்ளாட்டை வச்சிருந்து வாயு தேவதைக்கு பண்ணட்டும் அப்படி பண்ணாக்க இந்த யாகமானது நடக்கும் அப்படின்னு சொல்றது. அப்போ அடுத்த வாக்கியம் வாயுவை சேவித்தா தேவதா, வாயு வேகமா போற தேவத்தை, அது சேன பாக தேவையான உபதாவதி, அது தனக்கு கொடுத்த பாகம் அதில் பாகம் அதை வாங்கிட்டு ஓடி போயிட்டு அது எவ்வளவு கோலம் வேகமா போறதோ கைவீனம் போதியம் துவங்கி பணத்தை கொடுத்துரும், அது ஐஸ்வர்யத்தை கொடுத்துரும் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அர்த்தவாதம் இந்த மாதிரி விதிவாக்கியத்துல எது சொல்லப்பட்டதோ அதுக்கு அனுகுணமாக அதை ஸ்தோத்திரம் பண்ற ஒரு அர்த்தவாத வாக்கியம் இருக்கணும். கடைசியில உபபத்தி இருக்கணும். உபபத்தி என்ன அர்த்தம் அப்படின்னா பொருந்தி இருக்கணும். பொருந்தி இருக்கிறதுன்னு என்ன, நம்ம என்ன சொல்றோமோ அது சரியா இருக்கணும். வாயு வேகமா போற தேவத்தை அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கா இல்லையா, என்ன வாயு வேகம் மனோவேகம் சொல்ற முடியும். ஆக இந்த மாதிரி ஆறு விஷயங்கள் உபக்ரமோதகம் மாறோ அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தி லிங்கம் தாத்பரிய நிர்ணய, தாத்பரிய நிர்ணயத்துக்கு இந்த ஆறு வேணும். உபக்ரமம் உபசம்ஹாரம் ரெண்டும் ஒன்று ரெண்டு ஒன்றா இருக்கணும், அது ஒரு லிங்கம். அடுத்தது அபியாசம் திருப்பி திருப்பி வந்து அவிசேஷ புனஸ்திரவணம் அப்படிங்கிற பாஷ்யக்காரர் அவிசேஷ புனஸ்ருதி விசேஷம் இல்லை ஒரே மாதிரி சொல்லணும். சொன்னா அயம் கடகா அயம் கடகா அயம் கடகா அப்படி சொல்லணும். அயம் கடகா அயம் கடகா அயம் படகான்னு சொல்லிட்டாருனாக்கா அப்போ உத்தரதிபத்தி வந்து சந்தேகம் வந்து அது இல்லாமல் ஒரே மாதிரி சொல்லணும். இப்படி அபியாசா அபூர்வத்தா இதை வரையும் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லணும். அதன் பிறகு பலம், இதனால என்ன பலம், ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுனோம்னாக்கா என்ன பலம் அது. அதே மாதிரி அர்த்தவாதம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வாக்கியம் வாக்கிசேஷம் அர்த்தவாதம் விதிசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தவாத வாக்கியம் ஒன்று அர்த்தணும், அதுக்கு அனுகுணமானது. அதே மாதிரி உபபத்திக்கு உபபத்தின பொருந்தறது, இந்த மாதிரி பொருத்தம் இப்படி இருந்ததுன்னாக்கா அந்த ஆறும் லிங்கம் தாத்பரியம் என்ன, ஒரு தாத்பரியத்தை ஒரு தீர்மானமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னாக்கா அதுக்கு நிர்ணயம் பண்றதுக்கு இந்த லிங்கம் இந்த ஆறு லிங்கங்கள் வேணும். அதுல அப்ராப்தன் உனக்கு கொஞ்சம் இந்த வரையும் தெரிஞ்சுக்காதது தெரிஞ்சுக்கிறது அது இந்த மூணாவது அதிகரணத்தினால சொல்லப்படுறது. நாலாவது அதிகரணத்தினால பலம் ஒரு தாத்பரியம் கொஞ்சம் அது சொல்லப்படுறது. இப்படி இந்த லிங்க தாத்பரிய நிர்ணயத்துக்கு லிங்கமா இருக்கக்கூடிய இங்க சொல்றது. அதனால இந்த சாஸ்திரிய அதிகம் அதுக்கு ஒரு தரம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னுட்டு இங்கே பார்க்கிறார் குமார வரது பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன கேள்வி, லக்ஷணத்தினாலையும் தெரிஞ்சுக்கக்கூடிய பிரம்மம் சித்தவத்துவா இருந்தாலும் ஞானம் வரும்னு சொன்னாலும் இல்லையோ அது வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும்னுட்டு எதோபாயமான போது அனுஜாயந்தி ஏனஜாத்தான ஜீவந்தி எத்தையும் கவிதம் விஷந்தின்ட்டு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அந்த உபனிஷத் வாக்கியத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போன அதிகாரத்தில் சொல்லிட்டாரு ஜென்மார்த்த அதிகாரத்தில். உடனே நரியாயத்தின் சொல்றான் தர்க்கசாஸ்திரம் எதுக்கு இதை மாதிரி நீங்க சொல்லணும், ஏன்னா அது சொல்ல வேண்டாம், வேத வாக்கியத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் சொல்றீங்க. அப்ராப்தேதி சாஸ்திரம் அர்த்தவத்தைன்னு ஒரு ஞானம், இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத விஷயத்த தெரிஞ்சின்றாதான் சாஸ்திரத்துக்கு சார்த்தம் வரும், அப்பதான் சாஸ்திரத்துக்கு பலம். தெரிஞ்சதை திருப்பி சொல்லிச்சேன்னாக்கா அனுவாதம் தான் அது. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக லோகத்தில் சொல்லிட்டு இருக்கோம் சில விஷயங்கள், ஜனம் மழை தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்ம சொல்றோம் எத்தனை அண்ணன் நனிஞ்சா அண்ணன் பகுகுல் வீத அண்ணன் நபரிதக்ஷீத இப்படி எத்தனையோ வாக்கியம் சொல்லுங்க. அண்ணன் பகுகுர்வீத இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இவைகள்லாம். அதாவது பிரத்யட்சமாக பிராப்தி வேணும், நமக்கு லோகத்தில் நமக்கு அண்ணன் வேணும், நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. அண்ணன் நெஞ்சியா அன்னத்தை நம்ம நெஞ்ச பண்ண முடியாது,
ஏன்னா அது இல்லைன்னா நான் உடம்பே இருக்காது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ தெரிஞ்ச விஷயத்தை அவர் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, அது கேவலம் அனுவாதமாக தான். அனுவாதம்னாக்கா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப சொல்றது. அனுவாதம் பூர்வம் வாதம் சொல்லிட்டு இப்போ திரும்பி தொடர்ந்து அவர் சொல்றது. அது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வேற பிரமாணத்தினால அதை வந்து திரும்பி சொல்றதுன்னு அனுவாதம். இப்படி இந்த அனுவாதமா சாஸ்திரமே அனுவாதமாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பிரம்மன் நீ சொல்றையோ இல்லையோ இது அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கலாமே. அனுமானமே ஸ்பஷ்டமா இருக்கு. அனுமானம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும், அண்மைமுகமா இருக்கும், நேர்மறையா இருக்கும். அடுத்தது நெகட்டிவ். இந்த ரெண்டு விதத்திலையுமே நமக்கு அனுமானமானது இது ஒரு தகதாரியா இருக்கு. அனுமானத்தினாலேயே ஈஸ்வரனை விரும்பிக்கொள்ளலாமே. லோகத்தில் நாம் எப்படி பார்க்கிறோம், ஒரு வஸ்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்துவானது உற்பத்தியை உடையதாக தான் இருக்கு. ஒரு கடத்தை பார்க்கிறோம், படத்தை பார்க்கிறோம், அன்னத்தை பார்க்கிறோம், எதை பார்த்தாலும் சரி அதுக்கு உற்பத்தி உண்டு. உற்பத்தி இருந்ததுனாக்கா அதுக்கு அவசியம் ஆகம் இருக்கு. ஆகவே ஒரு வஸ்துவுக்கு உற்பத்தி இருந்ததுன்னு அந்த உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கர்த்தா வேணும். வந்து லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம், எது எது காரியமா இருக்கோ அதெல்லாம் ஒரு கர்த்தாவை எடுத்ததுதான் இருக்கு. இப்படி கர்த்தா லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம்ன்றதும் ஒரு காரியமா இருக்கு. அதுக்கு உற்பத்தி இருக்கும், அந்த உற்பத்தி இருந்தாலும் அதுக்கும் கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தா ஈஸ்வரனாகவே தான் இருக்க முடியும், நபர்களாக எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா லோகத்தில் நம்மளாலாம் பண்ண முடியல, ஜடாதிகள் தான் பண்ணும், ஜடபடாதிகள் தான் நான் பண்ணுவோம். ஆகவே இந்த இதுன்றது அனுமானம்ன்றது என்ன பண்றதுன்னாக்கா இந்த ஈஸ்வரனை அதுவே காமிச்சு கொடுக்குறது. லோகத்தில் தான் லோகத்தில் பார்க்கறது தான் ஒரு அனுமானம் வச்சுருந்தோம்னாக்கா இந்த அனுமானத்தினால ஈஸ்வரனாலும் கர்த்தான ஆகணும். லோகத்தில் எது காரியமோ அதெல்லாம் சாவயவமாக இருக்கும். காரணம் ஒண்ணு காரியம்னு உணர்ந்ததுன்னாக்கா அதை பிரிக்க முடியும். சோகத்துல ஒரு கடம்ன்றது காரியம், அதை உடச்சுடலாம், உடஞ்சு போயிருக்குனாக்கா தனித்தனி அவயவமா மாறிடுது, அதனால சாவயம். அப்போ இந்த பிரபஞ்சமும் ஒரு காரியமாக தான் இருக்கு, சாவயமாக தான் இருக்கு. பிரிக்கிற மாதிரி லோகத்தை எப்படி மண்ணை பிரிக்கிறோம், கல்லை பிரிக்கிறோம், ஜலத்தை பிரிக்கிறோம், எத்தனையோ பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் சாவயமாக இருக்கு. இப்படி பிரபஞ்சமும் சாவயமாக இருக்கிறதுனால அது காரியமாக இருக்கும். இதான் அனுமானம் போகிறது, அதற்கு தான் போகிறோம். கிருத்தியம் குராதிகம் காரியம் குதக சாவயத்தார் கிருத்தியம் குராதிகம் காரியம் கிருதி கிருதினா இந்த பூமி அங்குரம் இந்த மலை விடுறது பாருங்கோ அது இவைகள்னா காரியமாக தான் இருக்கும். ஏன் சாவயவத்தார் அவயத்தோடு கூறினதாக இருக்கு. எது சாவயமோ அது காரியமாக இருக்கும். கடத்து நமக்கு ஒரு கடத்தை பார்க்கணும், கடமானது சாவயமாக இருக்கு. அதே மாதிரியாக அது காரியமும் இருக்கிறதுக்கு காரியத்தும் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட காரியமாக தான் இருக்கும். ஏன்னா சாவயமாக லோகத்தை நம்ம பார்க்கறதுனால எக்காரியம் அது சகர்த்திருக்கம். லோகத்தில் எது காரியமாக இருக்கோ அது சகர்த்திருக்கமாக இருக்கும், கர்த்தாவானது கர்த்தாவை உடைத்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா காரியத்துவார் அது காரியமாக இருக்கிறதுனால கடவர் லோகத்தை கடத்தை கடத்தை பார்க்கணும். ஒரு கடத்தை பானையை பார்த்தோம்னாக்கா அது சாவயமாக இருக்கு, அதுக்கு கர்த்தா நிச்சயம் இருக்கான் லோகத்தில். ஏன்னா அது குழாலன் இருக்கான் பசவன், அவன் இந்த கடத்தை வந்து அதனால லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையுமே காரியமாக போயிடுது. இப்ப காரியமா போயிடுத்துனாக்க அதெல்லாம் சகர்த்திருக்கமா தான் இருக்கும், கர்த்தா யோகத்துக்காக தான் இருக்கும். கர்த்தா இருக்குத்தான்னாக்க அந்த கர்த்தா நம்மள மாதிரி இருக்கவாளுக்கும் வராது. ஏன்னா நாமன்னா பரிமித சக்தி, பரிமிதமான சக்தி தான் நமக்கு இருக்கு, நமக்கு பரிமிதமான ஞானம் தான் இருக்கு. ஆனால் இதுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, லோகத்துல எந்த கர்த்தாவா இருந்தாலும் சரி
ஒரு புஷவன் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு தான் தெரியும் இந்த மண்ணு இப்படி இயல்போட இருக்கும், இந்த மண்ணுக்கு இந்த இயல்கள், இந்த மண்ணுக்கு சுபாவம், மணல் அறுத்துன்றது கொடுத்தானே இதில் கடன் வராது, அது கல்வன் வேணும், அந்த கல்வனையும் விசேஷமான கல்வன் பார்ப்போம். இப்படி இருந்தாதான் அந்த 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 விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்கணும். யார் கர்த்தாவா இருக்கணும், எதுக்கு கர்த்தாவா இருக்கணும், அந்த கர்த்தா தன்னால் பண்ணப்படக்கூடிய காரியம் இருக்கோ இல்லையோ அந்த காரியத்தினுடைய மூல காரணம் என்ன, மூலப்பொருள், நிலத்துக்கு மண்ணு மூலப்பொருள், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உபகரணம் என்ன, தண்டம் சக்கரம், அதே மாதிரி கொம்பு இது மண் தீர்த்தம் இவைகள்லாம் வேணும். இந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சாதான் அவனால் பண்ண முடியும். லோகத்தை தெரிஞ்சவனுக்கு தானே பண்ண முடியும். இப்போ நாம் வந்து இந்த லோகத்தை படைக்கணும் அப்படின்னாக்கா லோகத்தினுடைய மூலப்பொருள் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த லோகத்துக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு உபகரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாததுனால நம்மளால எப்படி இதை சிருஷ்டிக்க முடியும். அதனால ஒரு ஈஸ்வரன் மத்தம் இருந்தாதான் அவனால பண்ண முடியும். ஈஸ்வரன் மத்தம் என்ன ஒத்துக்கலைன்னாக்கா இந்த கர்த்தாறதே இல்லாம போயிடும். அப்போ ஒரு காரியமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு கர்த்தா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால எது எது காரியமோ அதெல்லாம் கர்த்தாவை உடைத்தாய் இருக்கிறது. கடத்த மாதிரி இப்ப பிரபஞ்சமும் காரியமா இருக்கு, அதுக்கும் ஒரு கர்த்தா இருக்காம், அந்த கர்த்தா ஈஸ்வரன் தான். அதனால இப்படி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் கர்த்தா இல்லைன்னா காரியம் இல்லை, இது எதிர்மறை எனக்கு எது காரியமோ அது கர்த்தா கூட இருக்கும். அது வந்து இது நேர்மறை பாசிட்டிவ் அண்மையம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சமே காரியம்தான், அது ஈஸ்வரனை கர்த்தாவாக உடைத்தா இருக்கிறது. அதனால இதை வந்து ஒத்துண்டுதான் ஆகணும். இப்படி அனுமானத்தினாலேயே தெரிஞ்சிருக்கணும்னாக்கா சாஸ்திரத்தை கொண்டு எடுத்து விசாரம் பண்ணணும். இப்படி சாஸ்திரத்தை கொண்டு விசாரம் பண்ணவே வேண்டாம், அதனால அது தேவையில்லை. இந்த விசாரணம் ஆரம்பிக்க வேண்டாம். இல்ல நாங்க அப்படி சொல்லல, உபாதான இந்த வேதம் இருக்கே அது என்ன தெரியுமா சொல்றது, ஒரு வஸ்து இருந்ததுன்னு அந்த வஸ்துவுக்கு மூலப்பொருள் எது அப்படின்னு காமிக்கணும். லோகத்துல நம்ம பார்க்கணும் ஒரு கடம்னாக்கா அதுக்கு மூலப்பொருள் எது அப்படின்னாக்கா இந்த மண்ணு தான் மூலப்பொருள். அதுக்கு குலாதன் வந்து நிமித்த காரணம் பேர், மூலப்பொருள்னா உபாதான காரணம் அப்படின்னு பேர், அடிக்கடி வரும் அது. உபாதான காரணம்னாக்கா மூலப்பொருள், அதே மாதிரி நிமித்த காரணம்னாக்கா செய்கிறவன் கர்த்தா செய்கிறவன். இப்படி இது ரெண்டும் வேற வேற லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். பண்றவன் கொச்சவன், பண்ணப்படும் மூலப்பொருள் மண்ணு, அதனால உபாதான காரணமும் நிமித்த காரணமும் லோகத்துல வேற வேறையா இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லிடுச்சுனாக்க சதேவ சோமீத மக்கராசி ஏக்கமேவ அத்விதீயம் சொல்லிடுச்சு. ஏக்கமீர அத்விதீயம் ரெண்டு பதம் இருக்கு. இந்த ஏகமேவன்றதுனால உபாதான காரணம், அத்விதீயம்ன்றதுனால நிமித்த காரணம். ஆகவே இந்த நிமித்த காரணமும் உபாதான காரணமும் பிரம்மந்தான் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனதுனால அதை நம்ம அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால வேதத்துல உபாதான காரணம் நிமித்த காரணம் சொல்லப்பட்டதுனால லோகத்துல அப்படி இல்லாததுனால நீங்க சொல்ற அனுமானம் எடுக்கக்கூடாது. வேதத்துக்கு வந்து தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றது இல்லையோ அதை எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு வேதாந்தி கேட்கிறது. புரிஞ்சுக்கோங்க, வேதத்துல உபாதான காரணமும் நினைத்த காரணமும் ஒண்ணுதான் பிரபஞ்சத்துக்கு. லோகத்துல எப்படி இருக்குனாக்க உபாதான காரணம் மண்ணு, நினைத்த காரணமும் பசவன், வேற வேறையா இருக்கு. இப்படி வேற வேறையா இருக்கக்கூடிய உபாதான காரணம் நினைத்த காரணம் லோகத்துல தெரியுது. ஆனால் அதுக்கு விருத்தமாக
இதுவரையிலும் தெரியாதது. பிரம்மமே பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம், பிரம்மமே பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம், செய்கிறவன் மூலப்பொருள் அப்படின்னு வேறனே சொல்றது, அதுதான் அபூர்வ விடயம் அப்படின்ட்டு நாம் ஆட்சேபிக்கிறோம். அதுக்கு அவன் பதில் சொல்றான், அது தவறு. ஏன்னா இன்னைக்குமே பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா எதையும் சொல்லக்கூடாது சாஸ்திரம் கூட. ஏன்னா சில இடத்துலன்னா ஆதித்யோ யூபகா, யூபஸ்தம்ப வரிசை ஆதித்யன் தான் யூபகா. ஆதித்யன் சூரியன், சூரியன் தான் இது ஆதித்யன் அப்படின்னா இது யூபம். யூபஸ்தம்பம்னா என்னதுன்னா யாக மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு கொம்பு நடுவார், அந்த கொம்புல வந்து இது ஆடு ஒரு கொல்லியும் ஆட்டை வந்து தாகப்பட்டு அதை கட்டி விடுவோம். அதனால அதுக்கு யூபஸ்தம்பம் பேர். அந்த யூபஸ்தம்பமானது ஆதித்யன் அப்படின்னு பாதி வேலை வாக்கியம் சொல்லிடுச்சு. நமக்கு லோகத்துல எப்படி தெரியும், சூரியன் வேற யூபஸ்தம்பம் வேறன்னு நமக்கு தெரியும். இப்படி தெரிஞ்சதுனால அது வேற இது வேறன்னு இருக்கொல்லியோ. ஆனா வேலை என்ன சொல்லிடுச்சோ, ஆதித்யோ யூபா, ஆதித்யனும் யூபனும் ஒண்ணும் சொல்லிவிட்டுனாக்கா அது பிரத்யக்ஷ விருத்தம். லோகத்தை நாம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம், ஆதித்யன் வேற யூபஸ்தம்பம் வேறன்னு வேதமோ ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லு. அப்போ அது பிரத்யக்ஷ விருத்தம்ன்றதுனால அதை நாமளும் ஒத்துக்கிறோம். மீமாம்சகர் சொல்றா அது என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னாக்க, ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறதோ சூரியன் அது மாதிரியாக இந்த யூபஸ்தம்பம் கூட பிரகாசிக்கிறது அப்படின்னு உபச்சாரமா அர்த்தம் பண்ணிக்கணும், லட்சணையா கவுன அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் பண்றேன் மீமாம்சகர். இப்போ இந்த மாதிரி லோகத்துல கொஞ்சம் லோகத்துல வந்து உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற, அதுக்கு விருத்தமா வேணும்னு சொல்லிச்சுன்னா அதை தள்ளிடணும். நீங்களே வச்சுட்டீங்களே பிரத்யக்ஷத்தினால சொல்லப்படுறது வேற, அது சாஸ்திரத்தினால சொல்லப்படுறது வேற, பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா சாஸ்திரம் சொல்லிச்சுன்னாக்கா அதுக்கு அர்த்தம் வேறதான் சொல்லணும். அதனால வே பிரத்யக்ஷம் தான் பிரதானம். லோகத்துல நாம எப்படி பார்க்கிறோம், வசவன் நிமித்த காரணம். அதே இந்த இது இருக்கு மண்ணு அதுதான் உபாதான காரணம் சொல்லுது. அந்த மாதிரியாக இங்கேயும் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். லோகத்திலையும் இந்த பிரபஞ்ச விஷயத்திலையும் பிரபஞ்சத்துக்கு மூல காரணம்ன்றது பரமானம் சொல்றாங்க, பரமானம் பேர். அது அப்புறம் வரும் அதெல்லாம் சொல்லுவோம். அதே நிமித்த காரணம்னா ஈஸ்வரன் இருக்கலாம், ஏன்னா லோகத்தில் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நீங்க வேதத்துல சொல்றதுன்னு சொன்னா அது கூட விருத்தம் அது தெரியணும், அது கவனமாதான் அர்த்தம் சொல்லணும். ஆகவே பிரம்மன்றது வே அனுமானத்தினாலேயே தெரிஞ்சிடும். அந்த அனுமானத்தினால தெரிஞ்சிருக்குனாக்க நேரில் வேதத்தினால சொல்றதுன்றது முக்கியமே கிடையாது. அதனால அப்பிராப்தமான விஷயத்தை சொல்றது தானே வேதம்னு சொல்லணும், அது இல்லை. நம்ம லோகத்திலேயே அனுமானத்தினால தெரிஞ்சுட்டு வருவோம். ஆகவே இந்த சாஸ்திரமே விசாரம் பண்ண வேண்டாம், அதனால பிரம்ம விசாரம் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு புரோக்ஷம் பண்ணோம். அதுக்கு சித்தாந்தம் அது தவறு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லோகத்துல நீ வச்சு சொன்ன, லோகத்துல சொன்ன இல்லையோ, லோகத்துல என்ன சொன்ன நீ, ஜடம், அந்த ஜடத்தை பண்றவன் ஜடத்தினுடைய தத்துவத்தை தெரிஞ்சுட்ட ஒரு குலாலன் பசவன் அப்படின்னு நீ சொன்ன. அதை வச்சுருந்தாங்க உதாரணம் காமிச்ச, கிருஷ்ணன் துராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்துவா ஜடவது அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்தான். கிருதி என்ன, அங்குரம் என்ன, இவர்கள்னா சகர்த்திருக்கம் கர்த்தாத உடையது, ஏன்னா அது காரியமாக இருக்கிறதுனால ஜடம் மாறி எது காரியமோ அது சகர்த்திருக்கமா இருக்கும், ஜட லோகத்துல ஜடா அப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன இல்லையோ. இப்ப அது கேள்வி கேட்கிற இவரு நீதான் சொல்லிட்ட, இத மாதிரி வந்து சர்வஜ்ஞனா இருந்தாதான் பண்ண முடியும்னு சொல்லிட்ட, சர்வஜ்ஞனா இருந்தாதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடியும், நாமெல்லாம் அல்பஜ்ஞாய், அல்பஜ்ஞானா போயிடுது நம்மளால சிருஷ்டிக்க முடியாது, அதனால இங்க வந்து அப்படி பரமாத்மாதான் காரணம்னு அவன் சொன்னான். இப்ப அதுக்கு இவன் பாஷ்யக்காரர் கேட்கிற சுற்றுலா சுற்றுலாற்ற உள்ள நடத்தும் விவரமான பாஷ்யத்தில் கேட்கிற
இதை நீ சர்வஜ்ஞன் சொன்ன இல்லையோ, அந்த சர்வஜ்ஞன்றவன், சர்வஜ்ஞன்றவன் நீ சொன்ன அனுமானத்தினால தெரிஞ்சுதா? ஏன்னா ஜடத்தைதான் நீ காமிச்சிருக்க திருஷ்டாந்தமா, ஜடத்தை திருஷ்டாந்தமா காமிச்சா அதுக்கு கொசவன் தானே கர்த்தா. அந்த கர்த்தா வந்து லோகத்துல அல்பஜ்ஞாதான் இருக்கான். அல்பஜ்ஞாக்கிட்ட சர்வஜ்ஞன் ஒருத்தர் சித்திக்கலையே, சர்வஜ்ஞன் ஒருத்தர் சித்திக்காதப்போ அவன் தான் கர்த்தா, சர்வஜ்ஞனான ஈஸ்வரன் கர்த்தான்னு எப்படி சாதிக்க முடியும்? நீ தான் சொல்லிட்ட அனுமானத்துல கர்த்தான்னு வரான், அவன் சர்வஜ்ஞன் நீ சொல்ற. ஆனால் சர்வஜ்ஞன்றது இந்த அனுமானத்தினால கிடைக்கலையே. எங்க கிடைக்குது? ஞான அனுமானம் கிடைக்கலாம். எந்த காரியம் பண்ணணும்னா கூட அந்த காரியத்துக்கு ஞானம் வசனம், அது வாஸ்தவம். ஆனால் சர்வஜ்ஞனா இருக்கணும் லோகத்தை கிடைக்கலையே. நீ சொல்ற அனுமானம், நீ சொல்ற தர்க்கத்தை சொன்னேன்னு நாங்க பண்றோம். நீங்க சொல்ற தர்க்கத்துக்கு பதில் தர்க்கம் என்ன? லோகத்தில் இருக்கிறது காரியம், காரியமாக அது கர்த்தாவா இருக்கும், ஜடத்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஜடத்தை பண்ற கொசவன் இருக்கானே அவன் அல்பக்கீனா தானே இருக்கான் லோகத்துல, அல்பக்கீனா இருக்குது. அவன் வந்து ஈஸ்வரனும் அல்பக்கின்னு சொல்ல முடியும் ஆயிடும், ஏன்னா சர்வஜித்தன் இங்க சித்திக்கலையே. அதனால அவன் எப்படி இங்க வந்து கர்த்தாவான்? நீ சொல்ற சர்வஜீனத்தை கற்பிக்கணும், ஒரு ஈஸ்வரனத்தனை கற்பிச்சு அவனுக்கு சர்வக்கியத்தம் கற்பித்து அந்த சர்வக்கியனுக்கு சற்றத்தம் கற்பிக்கணும். இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் அவன் தான் அப்படின்னு கற்பிச்சு எத்தனை கற்பிச்சுன்னு போனோம். அது மட்டும் இல்லை, என்னட்டு சொல்ல போறாரு, அவனுக்கு சரீரமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ சொன்னது சரீரம் கிடையாது, மனசு கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப சரி, நீ வந்து என்ன சொன்ன, கடத்துக்கு கொசவன் கர்த்தான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கொசவன் இருக்கானே அவனுக்கு சரீரம் இருக்கே, நீ சொன்ன பிரகாரம் பார்த்தாக்க அந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கும். நீ சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டேன், சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்க இப்ப அந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை, ஆனா லோகத்திலேயோ கடத்துக்கு கொசவன் வந்து சரீரத்தோட இருக்கானே, அவனுக்கு மனசு இருக்கு. அப்படி இருக்கு உன் தற்கமே இங்க அடிபட்டு போயிடுச்சே. அதனால நீ சொன்ன அனுமானத்தினால எது சித்திக்குமோ அதை நீயே ஒத்துக்க வச்சு, நீயே ஒத்துக்க போய் இந்த அனுமானமே நல்லது இல்லையே, சரியில்லையே, சரியில்லைன்றதுனால இதை எப்படி எடுக்க முடியும்? அதனால உன்னுடைய சித்தாந்தத்துல அனுமானம் நீ சொன்னீங்கன்னாக்கா சர்வஜ்ஞத்தம் சித்திக்காது. சர்வஜ்ஞத்தின சர்வஜ்ஞன் சொன்னாக்கா அந்த சர்வஜ்ஞத்தத்தை உடைய ஈஸ்வரன் ஒத்தனும் சித்திக்க மாட்டான். சர்வஜ்ஞனும் சர்வஜ்ஞனும் இல்லை சித்திக்காது, ஈஸ்வரனும் சித்திக்க மாட்டான். அதனால இந்த ஜெகத்துக்கெல்லாம் கர்த்தா ஈஸ்வரன் நீ சொன்ன கர்த்தத்துவம் அதுவும் சித்திக்காது. அதனால நீ என்ன பண்ண சொன்ன பதில் சொல்ல போற, இப்போ எப்படி சொன்னாலும் உனக்கு விரோதம் வருது. அது காரணம் நீ சொன்ன அனுமானத்துக்கு வேற நானும் வேணும் என்ன பண்ண தெரியுமா, அந்த பரமாத்மா ஒருத்தனை கற்பிக்க வேண்டாம். ஒரு தர்மியை கற்பிச்சு, தர்மின்னா தர்மத்தை உடையவன், ஒரு சுபாவத்தை உடையவனை ஒருத்தனை கற்பிச்சு அவனுக்கு இந்த சுபாவம் அது இதெல்லாம் நீங்க கல்பிக்கிறத காட்டணும். லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்லாம் இருக்காங்க, அந்த ஜீவன்களுக்கே ஜெகத்தின் கர்த்தத்துவம் சொல்லிடுங்களேன். அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு ரொம்ப சுலபம், தர்மியை கல்பிக்க வேண்டாம். தர்மியை கல்பிக்காம இருக்கிற தர்மியிலேயே ஒரு தர்மத்தை வந்து கல்பிச்சுடுங்கோ. தர்மி கல்பனா வரம், தர்ம கல்பனம்னு ஒரு நியாயம். ஒரு தர்மியை கல்பிச்சு அதுக்கு தர்மத்தை கல்பிக்கிறத காட்டணும், இருக்கிற தர்மிக்கே ஒரு தர்மத்தை கல்பிச்சுதான் வச்சுக்கோங்க, அது சரியா போயிடும். அதனால இந்த ஜீவனுக்கே நீங்க சற்றுத்தத்தை லோக சஷ்டா ஜீவன் தான் கல்பிச்சிருக்கோம் அதுவே போருமே. இல்லை இல்லை, அதுக்கு அவன் பதில் சொல்றான், லோக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லையே, ஜீவனுக்கு ஞானம் இல்லையே, ஜீவனுக்கு ஞானம் இல்லாதனால வந்து ஜீவன் கர்த்தாவை சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக பிரம்மத்தை தான் ஒத்துக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பதில் சொல்ற பாஷகார அப்படியே சொல்ற, சாதாரண நம்மளை போல மனுஷாலத்தில் இருக்காது தான், ஆனால் நம்ம லோகத்தில் புராணங்கள்லாம் பார்த்துருக்கோம்,
பிரஜாபதிகளை பத்தி, காசிய பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, எத்தனையோ பிரஜாபதிகள் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தக்ஷ பிரஜாபதி காசி என்ன பண்ணினா, வாழ்நாள் லோகத்தை சிருஷ்டித்து ஆவா, விஸ்வாமத்தில் சிருஷ்டித்து அன்னவிந்திரம் கரிஷ்யாமி லோகோ வாத்தியா அனிந்திரகா அப்படிங்கிறார். இன்னொரு இந்திரனையும் சிருஷ்டிச்சிருவேன், அல்லது இன்பம் இல்லாத லோகத்தையும் நான் சிருஷ்டிச்சிருவேன் ஜாதிங்கிற, என்னால் என்ன முடியாது அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா தபோபலத்தினால் அவர் சிருஷ்டிச்சு இறவியோ அந்த மாதிரி சிருஷ்டிக்கிட்டுவேன். இல்லைங்க, அவர் இந்த பிரபஞ்சத்துல இருந்த இன்னும் கொடாம கோடி பிரபஞ்சம் இருக்கேன்னா அங்கே அத்தனை விஸ்வாமத்தில் அவர் இருக்கட்டுமே, உனக்கு உழஞ்சி போயிடுத்து. ஏன்னாக்கா இந்த பிரபஞ்சம் நீ சொல்ற அனுமானத்தையும் நானும் சொல்றேன், எந்த ஒரு பிரபஞ்சம் ஒன்று இருந்ததுன்னாக்கா அந்த பிரபஞ்சத்துல மனுஷியால் இருப்பார், பிரஜைகள் இருப்பார். அந்த பிரபஞ்சம்லாம் கோடான கோடி பிரபஞ்சம்லாம் பிரபஞ்சங்கள் தானே, அங்கேயே மனுஷா தானே இருக்கணும். அதில் இருக்கணும் கிச்சிட்டு போறான், அதை விட்டுட்டு நீ இல்லைன்னு நீ கற்றுக்கலாம். அதனால நீ கற்பிக்கிறத காட்டணும் லோகத்தில் பார்க்கக்கூடிய விஸ்தாரத்திராடிகளுக்கு அதை சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு காரியம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த காரியமானது ஒத்தனாலேயே பண்ணப்படுறதுன்னு லோகத்தில் இல்லை. கடத்த பண்றான் வாஸ்தவமாய் ஒரே கத்தா, ஆனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் கட்டுறான் ஒருத்தன், கட்டடம் கட்டுறான். அப்போ ஒத்தன் இல்லையே, 100 பேர் 1000 பேர் சேர்ந்து கட்டுறானே. இப்ப யாரு ஒத்தனை கற்றுத்துவா, பல பேர் கற்றுத்துவா, அத்தனை பேருக்கும் கற்றுத்து இருக்கே, நீங்க வந்து அதை எது சொல்லுவீங்கோ? அதனால இப்படிதான் சொல்ல முடியும்னுட்டு நீ அனுமானம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னாக்கா அதெல்லாம் இடப்படாது. இன்னொரு சூத்திரக்காரர் சொல்ல போற ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தர்க்கத்தை வச்சிருந்து லாஜிக் அதை வச்சிருந்து எதையும் அடிக்க முடியாது. லாஜிக்கை வச்சு நீங்க சொல்ல ஆரம்பிச்சாக்கா எல்லாமே அடிபட்டு போயிடும். ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே ஸ்லோகம்லாம் சொல்றேன், தர்க்கா அப்பிரதிஷ்டா ஸ்ருதையோ விபின்னாக நைகோ ரிஷி எஸ்தி மதந்திரமான தர்மஸ்தி தொட்டம் மிகிதம் குஹாயாம் மகாஜனஹா எனக்கு அதிர்ஷ்டபந்தா அப்படின்னு சொல்றாரு. தர்க்கமானது எப்பொழுதும் அப்பிரதிஷ்டிதம், அதனால தவிக்கவே முடியாது. நான் ஒரு தர்க்கம் சொன்னாக்கா என்னை காட்டில் நீங்க பெரிய தர்க்கம் சொல்லலாம், உங்களை காட்டில் இன்னொருத்தர் பெரிய தர்க்கம் சொல்லு. புத்தி தான், புத்தி கூர்மை தான், புத்தி கூர்மை வச்சுருந்தான் எல்லாமே லோகத்துல நடக்கிறது. அந்த புத்தி கூர்மையை வச்சு தர்க்கம் பண்ற சமயத்துல எதுவுமே சிரமா நிற்காது, எல்லாமே கீழே விழுந்துடும். அதனால தர்க்கத்தை வச்சு எதையுமே அடிக்க முடியாது, தவிக்கவே முடியாது. அதனால அனுமானம்லாம் இங்க நிற்காது. தர்மிகிராக பிரமாணம் தேவை, பிரம்மன் ஒண்ணு இருக்குன்னாக்க அந்த பிரம்மம் வந்து லோகத்துக்கெல்லாம் பிரம்மமானது சரீரியா இருக்கு, ஆத்மாவா இருக்கு, அம்சியா இருக்கு, விசேஷமா இருக்கு, பிரகாரியா இருக்கு, ரக்ஷகனா இருப்பான், பிதாவா இருப்பான். இப்படி எத்தனை எத்தனை சம்பந்தங்கள் நாம் சொல்றோம், இப்படி இதெல்லாம் யாரால தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும், வேதத்தினால்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது தர்மிகிராக பிரமாணம் பேர். லோகத்துல பிரத்யத்தினால நம்ம கடத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அப்போ கடத்துக்கு எது பிரமாணம்? தர்மிகிராக பிரமாணம் பிரத்யம். அதே மாதிரி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கிறது எதாவது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா சாட்சாத் வேதத்தினாலதான். ஆகவே வேதத்தை கொண்டுதான் இங்க முடிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அனுமான பிரமாணத்தினால சொல்ல முடியாது அப்படின்ட்டு இந்த அதிகாரத்துல முதல் ஸ்லோகத்தினால சுவாமி ஜெயசிகன் சாய்க்கிற இப்ப பாருங்க ஸ்லோகத்தை செய்ய முடியல ஒரு விஸ்வாமித்ராதிநீத்யாம் அசூத்ரயஸ்தாஸ்திரவேத்யம்.
ஸ்லோகம். வீதம் அவீதம், வீதம்னா விசேஷேன பிராப்தம் அர்த்தம். வி இத வீத அப்படின்னு சொல்லணும். அவீதான்னாக்க அவீத அவீத, அதாவது வீதான்னா விசேஷமா பிராப்தம், விசேஷமா பிராப்தம்னா அண்மயம் அர்த்தம். அடையிறது அடையிறது தான் அண்மயம். அடையலைன்னாக்க அது வெதிரேக்கம், அடைஞ்சா அது அண்மயம், அதாவது பாசிட்டிவ் அர்த்தம். அடையலைன்னாக்க அது வெத்ரேக்கம். அதுக்கு அர்த்தம் அழகா சொல்ற இந்த இது உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா சொல்ற வீதா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அடையிறது, விசேஷமா அடையிறது, அதாவது அண்மயம், அண்மய பிரயோகம் அர்த்தம். அனுமானத்துல அண்மய பிரயோகம், வெதிரேக பிரயோகம், அதாவது நேர்மறை எதிர்மறை ரெண்டு உண்டு. இங்க எப்படி பாருங்க, க்ஷித்யாதிகம் சகஸ்திகம். க்ஷித்யாதிகம், க்ஷிதி பிரபஞ்சம், மலை பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறது அத்தனையும் இதில் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இவர்கள் அனைத்தும் சகஸ்திருக்கும் கர்த்தாவை உடைத்தது. ஏன் காரியத்துவா, காரியமாக இருக்கிறார், எது காரியம் தது சகஸ்திருக்கம், எது காரியமா இருக்குமோ அது சகர்த்திருக்குமா தான், கர்த்தாவை உடைத்தா இருக்கும். ஏதா கட அதிகி, எப்படி ஆனாலும் கடமோ, கடம்னா ஒரு காரியம், அது காரியமா போச்சுன்னா அதுக்கு கர்த்தாவர்த்தம் பெருசான் இருப்பான். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் காரியம், இது காரியமானதுன்னாக்கா இதுக்கு கர்த்தா ஒத்தா இருப்பான், அவன் வந்து ஈஸ்வரனாக தான் இருக்கணும். இப்படியே அனுமானத்தினால தெரிகிறது அப்படின்னுட்டு இங்கே வந்து உத்தமர் சுவாமி இந்த வீதக அண்மையம் நேர்மறை அதுக்கு உதாரணம் சொல்றாரு. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் புரியும் நினைக்கிறேன், நான் இல்லைன்னா இன்னும் கூட தெரிஞ்சு சொல்லலாம். அடுத்தது நீ எதிர்மறை அப்படின்னா எப்படி அப்படின்னாக்கா வேற அனுமானம், சக்தியாதிக்கம் சகர்த்திருக்கம் காரியத்தார் ஸ்திதி முதலானவைகள்லாம் கர்த்தர் கர்த்தாவை உடை, பூமி முதலானவைகள்லாம் கர்த்தாவை உடைத்தது. ஏன் காரியத்தார் என்ன சகர்த்திருக்கம், எது கர்த்தாவை உடைத்தால் இல்லையோ நடது காரியம், அது காரியம் இல்லை. உதாரணம் எதா ககனாதி, ஆகாசம் வந்து நித்தியம்னு அவன் சொல்றான் அத்தியாயம், ஆகாசம் பறந்து விபுவா இருக்கு, அது நித்தியமா இருக்கு, அதனால அது கர்த்தத்துவம் யாருமே யாரா கர்த்தாவது யாரும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான் அத்தியாயம். இப்போ நேர்மறை எதிர்மறை ரெண்டுமே ஆயிடுச்சு. இப்ப பிரபஞ்சத்து கணக்க காரியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப அது கர்த்தா இல்லைன்னு ஆகும். ஆனா பிரபஞ்சமோ காரியமா தான் இருக்கு, நிச்சயப்படி மாறிண்டே இருக்கு இல்லையா லோகம், அதனால உற்பத்தி ஐந்தே தான் இருக்கு. அந்த உற்பத்தி ஆறுன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு கர்த்தா வச்சு இருக்கிறாங்க, அந்த கர்த்தா யாரு அப்படின்னாக்கா ஈஸ்வரனாலதான் இருக்க முடியும். அதனால இந்த காரியத்துவம் அப்படின்றது ஹேதுவா இருக்குது. வீதாவீத பிரயோக கிரம நீதி மதி காரியதா, இந்த காரியதா காரியத்துன்ற ஒரு ஹேத்து இருக்க வேண்டியோ, அந்த ஹேத்து இந்த காரியத்துவத்தை வச்சுருந்தான் லோகம் காரியமா இருக்கிறதுனால லோகமானது கர்த்தாவை உடைத்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது வீத நேர்மறை அவீத எதிர்மறை, அந்த பிரயோகம் எது காரியம் அது தகர்த்திருக்கம், என்ன தகர்த்திருக்கம் அதுன காரியம், இதான் எது எது காரியத்தை எது காரியமோ அது கர்த்தாவை உடைத்ததால் கடத்த மாதிரி, எது கர்த்தாவை உடைத்ததா இல்லையோ அது காரியமா இருக்காது வானத்து ஆகாச மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரெண்டு கிரமம் இருக்கும், அண்மைய கிரமம் வெதிரேக கிரமம் அனுமானத்துல. அந்த மாதிரி உடைய காரியதா காரியம் காரியத்துவத்தோடைய காரியத்துவம் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துதான் இருக்கு. அதனால விஸ்வமேகது இதான் இந்த பிரபஞ்சம்னா காரியம் சொல்லட்டுமே, அதனால இந்த பிரபஞ்சமானது பிரகட்டம் சிருஷ்டிக்கப்பட்டது, கிருத்தம் கல்பிக்கப்பட்டது அதாவது சிருஷ்டிக்கப்பட்டது, யாரால சர்வஜ்ஞேன அது கிஞ்சிஜேன, அல்பஜ்ஞானவோ அஜ்ஞானவோ இல்லை, அஜ்ஞன் ஒண்ணுமே தெரியாது, கிஞ்சித் ஞானத்தை பிரபஞ்சத்தை பண்ண முடியாது.
அதனால சர்வஜ்ஞனாலதான் சிரதிக்கப்பட்டது, சர்வஜ்ஞன பிரதத்தம். அதனால பிரதத்தம் தமிழ் இந்த காரியத்தன்று ஒரு ஹேத்து இருக்கே, அது என்ன பண்றதுன்னாக்கா இந்த பிரபஞ்சமானது சர்வஜ்ஞனான ஒருத்தனால சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்துருந்தது இந்த அனுமான பிரயோகம். காரியத்வா அப்படிங்கிற ஒரு ஹேத்து, அந்த காரணத்தை காரியத்தொன்று ஒரு ஹேத்து காரணத்தை வச்சுண்டு இந்த பிரபஞ்சமானது சர்வஜ்ஞனால சிருஷ்டிக்கப்படப்பட்டது அப்படின்னு நமக்கு அமைச்சு கொடுக்கறது. அதனால இந்த இது அதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அத்த சாஸ்திரி விசாரா விபலம், அதனால இந்த சாஸ்திரத்தினால விசாரம் பண்றதுன்றது விபலம் வர்த்தமா போயிடுறது. ஏன் வருஷமா போயிடுறது அப்படின்னாக்கா அதான் அனுமானத்தினாலே தெரிஞ்சிருச்சே, தெரிஞ்சிருச்சுனாக்கா இது வேண்டியதே இல்லை, வேதனே வேண்டாம், வேதனே வேண்டியது இல்லைன்னாக்கா அந்த வேதத்தினால பண்ணப்படுற சாஸ்திரம் இருக்கு அதுவும் தேவையில்லை அப்படின்னா சரிதான். அப்படி அவ கேட்கிறா சர்வஜ்ஞ கர்த்திருக்கும் நீ சொன்ன எழுதியப்போ சர்வஜ்ஞனால படைக்கப்பட்டது, சர்வஜ்ஞனால படைக்கப்பட்டதுன்னு எப்படி சித்திச்சுது, சகர்த்திருக்கம் தான் சொன்னி சர்வஜ்ஞர்க்கூடிய கர்த்தகம் சொல்லணி சர்வஜ்ஞ கர்த்தகம் அப்படின்னு சொல்லல, என்ன சொன்ன சகர்த்திருக்கம் சொல்ல கர்த்தாவனால படைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க கருத்து, சர்வஜ்ஞன் இப்படி வந்தது இங்க ஏன்னா சாதிக்கவே முடியாது. லோகத்துல ஜடத்தை சிருஷ்டிக்கிறவன் படத்தை சிருஷ்டிக்கிறவன்னா சர்வஜ்ஞனா இல்லையே, சிந்திக்கனாதான் இருக்கான், அவனுக்கு எதுவும் தெரியல, கொஞ்சம் தான் தெரியல அவனுக்கு எது சிருஷ்டிக்கிறானோ அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அப்படி இருக்க அவன் சர்வஜ்ஞன் எப்படி சொல்ல முடியும், அது சொல்ல முடியாது அப்படின்னு நாம் ஆட்சேபிக்கும். அதுக்கு அவன் பதில் சொல்றான் அவாஸ்தவம் தான் சத்திரத்துறது அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கேன் கர்த்தா அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா ஜானாதி இச்சதி யசதே கரோதி பூங்கே அப்படின்னு அஞ்சு நிலை அல்லது மூணு நிலை, ஜானாதி கரோதி எதத்தே அது போகுது அஞ்சு வச்சுக்கோங்க, அது வச்சுருந்தா இன்னும் அழகு புரியும். ஜானாதி ஒரு விஷயத்தை அதை தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் இச்சதி அதில் அவனுக்கு ஆசை வருது, அதன் பிறகு எதத்தே பிரயத்தத்தே அதாவது பிரயத்தனம் பண்ணுறான், அப்புறம் கரோதி அது செய்யறான், அதுக்கப்புறம்தான் பூமிக்கே அதனால அவர்கள் பலத்தை அனுபவிக்கிறான். இப்படி ஒரு கர்த்தத்துவம் சாதி கர்த்தத்துவத்தை சொல்லணும்னாக்கா இத்தனை ரெண்டு இருக்கு இல்லையா, அதுல ஞானம் முக்கியம் ஜானாசி, அந்த ஜானாசின்றதுனால அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம், தான் எதை பண்ண போறானோ அதை அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, எதை பண்ண போறான் இப்போ பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க போறான், அப்ப சிருஷ்டிக்கணும்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் அவன் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, அதனாலயும் அவன் சர்வஜ்ஞன் தெரிஞ்சுடுறது. ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல அப்படிதான் பார்க்கிறோம், யாரும் எந்த காரியத்தை பண்றானோ அவனுக்கு அந்த ஞானம் இருக்கே, அதனால பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவன் அதை தெரிந்து கொண்டவனாக சர்வஜ்ஞனாகத்தான் இருப்பான். அதனால அந்த சர்வஜ்ஞன் நம்மளால மாதிரி இருக்க முடியாது, அது ஈஸ்வரனாக தான் இருக்கணும், அந்த ஈஸ்வரன் தான் அனுமானத்தினால சாதிக்கப்படுறான். அதுவே போதும் இல்ல, லோகத்துல அப்படி இல்லையே அப்படின்னாக்கா அது வேற, லோகத்துல கடகடாதிகள் எல்லாம் இருக்கு அதுல அது மாதிரி இல்லையேன்னு இப்ப கேட்டோம், அதுக்கு அவன் அழகா பதில் சொல்றான் நிஜாயகன் இவரு நாங்க தான் கிருத்தியம் கூடாது, கிருதின்னு சொல்ல முடியும், இந்த கிருதின்னு நடத்தணும் பூமி பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல கடப்படாதிகளும் அதில் அனுமதிச்சுதான் இருக்கு, அவைகளும் அதில் சேர்ந்து போயிருக்கு, அதனால எல்லாமே சிருஷ்டிக்கப்படுறதுன்னு அர்த்தம், சிருஷ்டிக்கிறவனுக்கு பகவானுக்கு இந்த கடத்த விஷயனுடைய ஞானமும் வேணும், படத்தினுடைய விஷய ஞானமும் வேணும், அது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஞானம் இருந்தாதான் அவன் சர்வஜ்ஞனா இருக்க முடியும் சிருஷ்டிக்க முடியும், இல்லைன்னா அவனால முடியவே முடியாது. அதனால இந்த இடத்துல சர்வஜ்ஞன் தான் சிருஷ்டிக்கிறது, ஆகவே தோஷமே கிடையாது. அது மட்டுமல்ல ஒரு
லோகம் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது எப்படிப்பட்டது? அது துர்கிரகம். ரொம்ப சுலபமா அதை வந்து சுலபா அதை தெரிஞ்சுக்கவே முடியாது நம்மளால. சாதாரண சின்ன சின்ன காரியங்களை பண்ணாலே தெரிஞ்சிருந்தாலே விநாயகம் பிரகர்வானோ அசையாமதோ ஆனவன் அழிஞ்சது. அதாவது ஒரு பிள்ளையாட்டிருக்க பிறந்தா முடிஞ்சது எனக்கு. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தெரிஞ்சிருந்தாலே தப்பு தப்பா காரியம் பண்ணி நிறைய வாழ்த்து அத்தியாசம் பண்ணாதான் நமக்கு காரியம் முடியாது. ஆனால் சர்வே சர்வேஸ்வரன் இருக்கானே, இந்த பிரபஞ்சத்தை அனாயாசமா நம்ம வந்து தெரிஞ்சுட்டுறான். அனாயாசமா அற்புதமா தெரிஞ்சுக்கிறவனுக்கு சுத்திரமான கடவுளாதிக்கு தெரிஞ்சுக்க முடியாதா? ஆகவே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுறான். ஆகவே சர்வஜ்ஞான அவனானதான் சிருஷ்டிக்கப்படுறது. ஆகவே இங்க வந்து ஒரு தோஷமும் இல்லை நியாய நையாய கஷ்டத்துல அப்படின்னு அவன் சொல்றான். அது மாத்திரம் இல்லாம அதுக்கு நான் சொன்ன மொழியோ உபாதான காரணம்ன்றது வேதத்தினால தெரியுது அப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்றது உங்க வேதம் சொல்லிட்டு, ஆனா லோகத்துல இருக்கிறதான் பிரதானம். லோகத்துல இருக்கிற பிரதானமா இருக்கிட்டு லோகத்துல என்ன சொல்லிடுச்சு அப்படின்னாக்கா நிமித்த காரணமும் உபாதான காரணம் வெவ்வேறு தான் இருக்கும். ஜடமே மிருத்து ஜடத்துக்கு மிருத்து வேற, குலாடன் வேற, பண்றவன் வேற, பண்ணப்படும் மூலப்பொருள் வேற, இதான பாத்தம் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் அப்படித்தான். பிரபஞ்ச விஷயத்தின் பிரம்மன்றது நிமித்த காரணமா செய்கிறவனாக இருக்கட்டும் சர்த்தாவாக, அதே பண்ணப்படும் மூலப்பொருளோ பரமானுவா இருக்கட்டும். நீ சொல்றாதான் பிரம்மம் இல்லை, பிரம்மமே உபாதான காரணம். பிரம்மன் நிமித்தக அவிஞ்ச உபா அபிந்த நிமித்தோபாதானம் சொல்லுவோம். அபிந்த நிமித்தோபாதானம் வேதமற்ற நிமித்த உபாதானம் ஒண்ணுதான் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த மாதிரி கிடையாது. அது நீ சொல்றதுலயே நாங்க லோகத்தில் இருக்கிறதே சொல்லிடுவோம். அதனால இது தோஷம், நீங்க சொல்றது தவறு அப்படின்னு பூரபக்ஷி மனுஷர் வீதாவீத பிரயோக கிரம நேதிமதி காரியத்தா, அந்த காரியம் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் கிரமத்தை பிரயோக கிரமத்தோடைய இந்த அனுமானம் இருக்கு, அதுக்கு ஹேத்து எதுனாக்கா காரியத்துவம் அப்படிங்கிறது. அதனால அந்த காரியத்துவம் என்ன பண்றது அப்படின்னு ஏத திருஷ்யம், இந்த பிரபஞ்சத்தை சர்வஜ்ஞனால பண்ணப்பட்டது, சர்வஜ்ஞன பிரபுத்தம் இது கவனத்தி, அத மாதிரி காமிச்சு கொடுக்கறது கொடுக்கறது அனுமானம். அதனால அத்திர சாஸ்திரி விசாரா விபலாக சாஸ்திரத்தினால நீங்க விசாரம் பண்றதுன்றது வெப்பம் ஐயம் வெப்பம், அது பலமே கிடையாது. அதனால இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாமே, அனுமானத்தினாலே தெரிஞ்சிருக்கோ அதே போதும். இது உன்னிப்போ எப்படி நீ அனுமானம் பண்ணி அக்ஷயம் பண்ணாக்க அதுக்கு பதில் கிடையாது. பின்னாடி சொல்லணும் நாலாவது வருடத்துக்கு விபும் ஈக அசூத்திரயத்து சாஸ்திர வைத்தியம். விபும் சாஸ்திர வைத்தியம் அசூத்திரயத்து விபு பரமாத்மாவான விபு இருக்கானே அந்த பகவான சாஸ்திர வைத்தியம் சாஸ்திரத்தினாலே சாஸ்திரத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படுபவனாக அசூத்திரயத்து யாச என்ன பண்ண சூத்திரம் பண்ணிட்டு சாஸ்திர யோனிப்பார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு. அதனால இங்க வந்து இதுதான் அழகு, வேதத்தினால சொல்லப்படுறது மட்டும்தான் அழகு. என்ன அனுமானத்தினால வந்து அனுமானத்தினால ஈஸ்வரன் சாதிக்க முடியாது, ஈஸ்வரனை ஈஸ்வரன் அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோன்ன அப்ப சாஸ்திரத்தினால சாதிக்கணும். இப்போ அனுமானம் என்ன பண்றது தெரியும் இல்லையோ, ஜீவனை சாதிக்க கொடுத்து நீங்க சொன்ன அனுமானமானது ஈஸ்வரனை சாதிக்கல ஜீவனை தான் சாதிக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா நீ சொன்னது என்ன கடம் தான் சொன்ன திருஷ்டாந்தம், அந்த கடத்துக்கு குலாலனத்து இருக்கான், அவனுக்கு சர்வஜ்ஞன், அவனுக்கு அந்த குலம் ஜானம் தான் அவனுக்கு இருக்கு. ஆனா பரமாத்மாவுக்கு சர்வஜ்ஞத்துவம் உன்னை சொல்லி ஆகணும், அந்த சர்வஜ்ஞத்துவம் நீங்க சித்திக்கல, ஞானம் சித்திக்கும், ஞானம் சித்திக்கும், ஜானாதி இச்சதி அப்படின்லாம் சொன்னா கூட அந்த விஷயமான ஞானம் தான் சிந்திப்போம் கடத்து விஷயத்துல. அப்ப கடத்துல வந்து ஜீவன் தான் சிந்திச்சான், ஈஸ்வரன் சிந்திக்கலையே. அதனால இங்க வந்து ஜீவனே இருந்துட்டு போட்டதே
அதனால அனுமானமே சித்திக்காது, ஈஸ்வரனை பாதிக்கிறதுல அனுமானமே சித்திக்காது. ஆகவே நீங்க சொன்ன திருஷ்டானுசார லோகத்துல எப்படி பாக்கிறோமோ அப்படியே வச்சுக்கணும்னு சொன்னேன். லோகத்துல உபாதான காரணம் வேற, நித்த காரணம் வேற, லோகத்தை வச்சுக்கணும் சொல்லணும்னு சொன்னேன். நானும் அதே மாதிரி சொல்றேன், லோகத்துல சர்வஜியம் ஒருத்தர் கிடையவே கிடையாது. சர்வஜியம் லோகத்துல இல்லையே, வேதத்தினால்தான் எஸ்வர் வைக்கம் சர்வவிதம் வேதத்துக்கு வருது. பகவானை பத்தி சொல்லிட்டு குண்டபோகர் சொல்றது எஸ் சர்வஜா சர்வவித்து. அந்த மாதிரி நீங்க லோகத்துல யாரா சர்வஜ்ஞான பார்த்துருக்கணும், லோகத்துல பார்த்தே கிடையாது. லோகத்துல பார்க்காத ஒரு சர்வஜத்தை நீவே கல்விக்கிறியே, அதை எப்படி கல்விக்க முடியும்? இல்ல இல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது வேண்டவே வேண்டாம். அத்தமா நீ கற்பிக்கிறத காட்டணும், லோகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமத்திராதிகள் இருக்காது அவாறே கற்பிச்சிடு. ஏன்னா அதை நம்ம பார்த்துருக்கோம், ஏன்னா புராணங்கள்ல சொல்றது அது லோகத்தில் இப்ப கூட நாம பார்க்கிறோம். சிரிப்பா போங்கோ, அந்த சாதாரண ஒரு மனுஷன் கடத்த பண்றான், இன்னும் கொஞ்சம் வீரியவன் அற்புதமான ஒரு வீட்டையே கட்டுறான், இன்னொருத்தன் பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டுறான், இப்படி தேடிலே போனாக்கா கடைசியில் பிரபஞ்சமே வரலாமே. என்ன நம்ம பார்த்துக்குமே விஸ்வாமித்ராதிகள் தான் பண்றாளே, அதனால அதையே போறோம். லகுத்வா அது காரணம் சொல்ற, லகுத்வா உங்க சித்தாந்த பிரகாரம் சொல்லணும்னாக்கா நெய்யாய கால பிரகாரம் ஒரு ஈஸ்வரனை கல்பிச்சு அவனுக்கு சதைக்கப்பட்ட கல்பிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ஜெகத்தாரணத்தை கல்பிக்கணும். இப்படி ஒன்னு மாத்தி கல்பிச்சுட்டே போகணும் நிறைய. அதை காட்டிடும் அந்த கல்பனைலாம் வேண்டவே வேண்டாம். இருக்கிற ஜீவனுக்கே விஸ்வாமித்ராதிகள் மாதிரி அவன் கர்த்தா, ஜீவனே கர்த்தான்னு சொல்லிட்டு போயிடலாமே, அது லகுவா போயிடுறது. அதனால அனுமானத்தினால் அதுவே முடிஞ்சு போயிடுது, அதை விட்டு தனியா இருந்து நீங்க போகணும். லகுத்வாசு லகுத்வாசு அப்படின்னு நாங்க சொன்னதுனால அது இருக்காது விஸ்வாமித்ராதி நீச்சா. லகுத்வாசு அனுமதி வசதா கர்மஜ ஐஸ்வர்ய யுக்தா, கர்மஜ வந்து கர்மா கர்மாக்களினால உண்டான ஐஸ்வர்யம். என்ன கர்மா? அவர் தான் நிறைய புண்ணியம் பண்ணுறது, புண்ணியம் புண்ணியம் பண்ணுடவே அவர் என்ன பண்ணார்ன்னா தபஸ் பண்ணார், தபஸ் பண்ணதுனால அவர் சக்தி வந்தது, அந்த சக்தியை கொண்டு அவர் சிரித்த அவ்வளவுதான். அது லோகத்தில் இருக்காது. அதனால ஈஸ்வரன் அது இன்னொன்று ஒன்று இருக்கு. இப்ப லோகத்தில் எப்படி இருக்கு, கடத்தை பண்றான் யாரு? உன் பிரகாரம் தான் நானும் சொல்றேன். அவன் நையாகி என்ன சொன்னான், லோகதஷ்டான குணம் தான் பண்ணணும், லோகத்தில் எப்படி பார்க்கணுமோ அப்படியே இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னியானாக்கா லோகத்தில் எப்படி இருக்கு தெரியுமோ, கடத்தை பண்ற குலாளன் கர்மாதீனமா இருக்கான், பொண்ணு பாக்குறப்ப கர்மாதீனா இருக்கான். அப்போ அந்த ஈஸ்வரன் கர்மாதீனில் நீ ஒத்துக்க போற, நெய்யாக்கி ஒத்துட்டு இருக்கான், அவனுக்கு பொண்ணு பாவம் கிடையாதுன்னு. அப்போ கடத்துக்கு குலாளன் கர்த்தா அப்படின்னு அவன் கர்ம வசனா இருக்கான், அவனுடைய கர்ம விஷயனா இருக்கான். அந்த மாதிரி கர்ம விஷயனா இருக்கு, ஈஸ்வரன் கர்ம விஷயம் அல்ல. ஆகவே நீ வந்து ஈஸ்வரன் சொல்ல முடியாது நீ கர்த்தாவா. அதனால யாரு கர்ம வச்சியாளர் போல விசாரிக்கிறார்கள் அவருக்கும் சொல்லிடும் கற்றுத்தை கற்றுத்தத்தை. அதை விட்டுட்டு என்னத்துக்கு ஒரு ஈஸ்வரனை கல்பிச்சு அவனுக்கு சதஜத்தம் அவனுக்கு கற்றுத்தான் நீங்க சொல்லணும் வச்சு. இப்ப உங்க அனுமானத்துக்கு விரோதம் வருதே, அதனால அதுக்கு எப்படி நீ சொல்ல முடியும்? அதனால அது வரவே வராது. அதனால இந்த இடத்துல சர்வைக்கத்தனே லோகத்துல வந்து இல்ல இல்ல அவன் திருப்பி கேட்கலாம், இவர் கர்மாதீனமா இருந்தான்னாக்க அவனுக்கு சதைக்கத்தை வராது, அவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடியும்? அப்படி பார்த்தா விஸ்வாமித்திரர் எப்படி பண்ணார், விஸ்வாமித்திரர் பண்ண இல்லையோ அப்படின்னா விஸ்வாமித்திரர் பண்ணா கூட ஒரு பிரபஞ்சத்தில் அவர் பண்ண நீ எல்லாத்துலையும் அப்படின்னாக்கா பத்து பேர் பண்ணட்டுமே அண்ணன் வந்துட்டு பத்து பேர் பண்ணட்டுமே தப்பு இல்லையே, ஏன்னா ஒரே பெரிய கட்டடத்தை நூறு பேர் சேர்ந்து பண்றாரு இல்லையோ. அந்த மாதிரி போடான் கூடு பிரபஞ்சங்கள் அந்த பிரபஞ்சங்களை எத்தனையோ விஸ்வாமித்திராதிகள் இருப்பாங்க வந்து அவன் எல்லாம் சேர்ந்து சிருஷ்டிக்கட்டுமே, அதனால என்ன தவறு வந்துருக்கு? அதனால லோகத்துலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன காரியம்னா ஒத்தரே பண்ணிவிடலாம், கொஞ்சம் பெருசுன்னு ரெண்டு பேர் வேணும், ரொம்ப பெருசுனாக்கா நிறைய பேர் வேணும். லோகத்தை பிரபஞ்சம்ன்றது பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஒத்தனால முடியாது, அதுக்கு பல ஜீவன்கள்லாம் சேர்ந்து வரட்டும், அதனால தவறு இல்லையே. ஏன்னா லோகத்தை நீ தான் சொல்றேன், லோக திருஷ்டான குணம் தான் அனுமானம் பண்றோம், லோகத்தை எப்படி பார்க்கறோமோ அது மாதிரி அனுமானம் நாங்கள் சொல்றோன்றது. இப்ப லோகத்துல எப்படி நாம பாக்குறோமோ அப்படியே பண்றோன்றதுனால
லோகத்துல எத்தனை விதம் பார்த்திருக்கோம், ஒரு குலாலன் அவன் சிந்திஜனா தான் இருப்பான், சர்வஜன் லோகத்துல பார்க்கல. அது மாதிரி ஒரு குலாலன் அவன் வந்து கடகர்த்தாவா இருந்தான், கர்ம கர்மாவனால இது பண்ணவன் வசப்பட்டவன். அப்படி கர்ம கர்ம வசனா இருக்கும்னா இங்க பண்ண முடியும். பகவானும் கர்ம விஷயங்கள நீயே சொல்றது, அது நிரோதம் அது. அதனால அது மட்டும் இல்லாம ஒத்தனால பண்ண முடியாது என்னக்கா, லோகத்துல பெரிய காரியங்களை பல பேர் சேர்ந்து பண்றதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இங்கேயும் பண்ணட்டுமே, சட்ட யுக்தி என்ன அழகா இருக்கு பாருங்க. அவன் சொல்ற ஒவ்வொன்றத்துக்கும் அவன் சொன்ன வழியே எப்படி அடிக்கிறார் பெருமானார், அவர் ஏற்கனவே இன்னும் முடியும் விவரமா போறேன்னு நியாயம் தெரியலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான தங்கள் அற்புதமான தர்க்கங்கள், இதை பாயிண்ட் பாயிண்டா சேர்த்து நடத்து கூட உனக்கு ஆனந்தம் இருக்கு. எனக்கு ரெண்டு நாளா ஜுரம், ஆனா இதை சேர்த்து ஜுரம் தான் பறந்து போயிடுச்சு. சத்தியா இருக்கு, உங்களுக்கும் அப்படி இருக்கும் நம்புறேன். அதுல அதனால இது மாதிரி இருந்ததுனாலும் இப்பயே இருந்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் பரிமித ஞானம் தான், சர்வஜ்ஞத்துவமே கிடையாது அப்படின்னு அழுடும். அதனால நிறைய ஜீவன்கள் சேர்ந்து எல்லாம் பண்றதுன்றதுனாலயே அழுதோ, அப்போ ஈஸ்வரன் எழுதி ஸ்தாபிக்கணும். இன்னொன்று சொன்ன முடிஞ்சோ, தர்மி கல்பனாசுரம் தர்ம கல்பனம், ஒரு தர்மியை கல்பிச்சு ஒரு ஈஸ்வரனை கல்பிச்சு அவனுக்கு சர்வஜ்ஞத்துவத்தை கல்பிச்சு அவனுக்கு பிரசத்தத்தை கல்பிக்கணும். அதுன்னா இருக்கிற ஜீவன்கள் கிட்டேயே இந்த சக்திகள் எல்லாம் சொல்லி அவனுக்கு கர்மா பண்றான், புண்ணியம் செய்யறதுக்கான அவனுக்கு காரியம் வருது, அவனால எல்லாத்தையும் நடத்த முடியுது. அவனால அந்த மாதிரி கல்பிச்சுட்டு போயிடலாமே. அதனால நீ சின்ன அனுமானம் இருக்கு, அன்னிதா சித்தம் அனன்யதா சித்தம் இல்லை, அன்னிதா சித்தம்னாக்க நீ எத்தையோ ஆரம்பிச்சு எதிரையோ முடிஞ்சு ஜீவன் கிட்டே முடிவு வச்சது, அனன்யதா சித்தமான ஹேத்து நீ சொல்ல முடியல ஈஸ்வரனுக்கு. அதனால இந்த இடத்துல பிரம்மமானது அனுமானத்தினால சாதிக்கப்பட முடியாது. வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா சாட்சாத்து ஜீவனை தான் சாதிக்க முடியும். அதனாலதான் இவெல்லாம் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா பிரம்ம பிரம்மத்தை வந்து சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அனுமானத்துக்கு அனிதாசக்தியா போயிடுறதுனால அப்பிரயோஜகம். அப்பிரயோஜகம் என்ன அர்த்தம், ஈஸ்வரனை சாதிக்க முடியாததால. அதனால நீங்க சொன்ன பிரகாரம் ஈஸ்வரனையும் சித்திக்க மாட்டான், அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திப்பானா, அப்படிப்பட்ட ஈஸ்வரனை எங்களுக்கு வேண்டாம். உன்னதமான தோஷமே இல்லாத வேதத்தினால ஸ்தாபிக்கப்படுறான் அப்படின்னு சொன்னா நாங்க சொத்துப்போம். சரி, இத்தனை சொன்னியே, உபாதான காரணம் நிமித்த காரணம் லோகத்துல வேற வேற இருக்கு. இப்ப நான் பிரத்யட்சமா லோகத்துல இருக்குது, அதை வச்சு நான் சொன்னேன், அதை வச்சு என்ன அடிச்சு நீ இப்போ பொண்ணு அடிக்கிறேன். இப்போ லோகத்துல வந்து உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற அப்படிதான் இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வாஸ்தவம் தான். இவர் ஒரு விஷயம் சிவப்பிரகாதி பாஷையாரே பாய்க்கிறார், இங்கே சொல்லல பிரதிகளும் பாய்க்கிறார். என்ன பாய்க்கிறாருனாக்கா, ஒரு மண்ணு கடத்தை பண்றதில்லை, ஒரு மண்ணு கடத்தை பண்றதில்லை. அதே மாதிரி ஒரு குலாலன் கடமாக மாறுவதில்லை. புரிஞ்சுக்கோங்க, ஒரு மண்ணு ஜடத்தை பண்ணாது. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு ஞானம் இல்லை, ஞானம் இல்லை, அசேதனம். அசேதனமா போயிட்டவே அதுக்கு ஞானம் இல்லை மண்ணுக்கு, ஆகவே அது இதை பண்றதில்லை, ஜடத்தை பண்றதில்லை. சரி, இவன் என்றுதான் இந்த குலால் என்றதானே சுஷான், அவனுக்கு ஞானம் இருக்கு ஆனா சக்தி இல்லை, தானா ஜடமா மாறுறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. ஆனால் பகவான் இருக்கானே, அவனுக்கு பிரபஞ்சனா போயிட்டதுனால அவன் பண்றான் இந்த லோகத்தை தான் சிருஷ்டிக்கிறான். அதே மாதிரி அவன் சர்வசக்தி, சர்வசக்தியா சொல்றதே அவனே பிரபஞ்சமாக மாறுகிறான். அழகா விவரிக்க போற பின்னாடி, அவனே பிரபஞ்சமாக மாற போறான். அதனால அவனுக்கு அது சக்தியும் இருக்கு ஞானமும் இருக்கு, ரெண்டும் இருக்கிறதுனால அவன் உபாதான காரணமாகவும் ஆகிறான், நிமித்த காரணமாகவும் ஆகிறான். இது எதனால வந்ததுன்னாக்கா சாஸ்திரீக நோதிகம், வேதத்தினால உண்டிதான் தெரிஞ்சுக்க முடியும்.
சேதத்தை ஒட்டி எதனாலையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆகவே அனுமானத்தினால சொல்றது என்பதே வராது. அத இந்த ஸ்லோகத்துல விவரமா சுவாமி சாட்சி முடித்தார். சாஸ்திரவேத்யம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.